ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அஜந்தா ஸ்வ்லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி குணான ஒரு ஷை டிஷ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. அது நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யும்போது நல்லா ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். இதில் வந்துட்டு ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் போட்டு நான் இன்றைக்கி குக் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் என்னால் எடுக்க முடியல. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. நான் இது வந்து இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரை வந்து இது மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி பிரிஞ்சி கீழே 2, பட்டை 1, கிராம்பு 3, அதுக்கப்புறம் ஏலக்காய் 2, இது வந்து நல்லா, அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா பொரியிற வரைக்கும் ஒரு 4 செகண்ட்க்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுறலாம். அது மணம் வந்ததுக்கப்புறமா ஆனியனும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் 2 பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் வந்து இந்த பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு மஞ்சள் சேர்த்து தனியாக கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற பூச்சிகளாக கொஞ்சம் போகிறதுக்காக அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை எண்ணெயிலேயே ஒரு செகண்ட்க்கு நல்லா வதக்கிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறக்கே நல்லாயிருக்கு இல்லையா. இது கூட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முதலே ஆட் பண்ணியிருக்கணும், அதை நான் கொஞ்சம் மறந்துட்டு சொரிப்பை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். இது கூடயே 1/2 ஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் காரத்துக்காக கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். இதை வந்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம். அந்த ராஸ்மெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் குக் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்க்கு வந்து தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் 1 தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அது கூட முந்திரி பருப்பு 1/10 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொட்டுக்கடலை வந்து 1-2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். நிறைய ஆட் பண்ண வேண்டாம், அப்போ தான் இது வந்து நல்லாயிருக்கும். இது கூட சோம்பு வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இந்த கேஷ்யூ நட் போடும்போது அது வந்து நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த குருமா. அது இல்லைனாலும் பரவாயில்ல, அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து தேங்காய் நம்ம வந்து அரைச்சி சேர்த்துனதுனால இது கூட கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால அது கொஞ்சம் கிரேவி திக்னஸ் கொடுக்கும், அதனால் அளவாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து விசிலில் தான் நான் வைக்கிறேன். 1-2 விசில் விட்டால் அந்த காயெல்லாம் கரெக்டாக வெந்துடும். இப்போ பாருங்கள், கிரேவி வந்து நம்ம போட்ட தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி அழகாக கிரேவி பதத்துக்கு சூப்பராக வந்துருச்சு. நல்ல மணமாக இருக்குது, செமையாக இருந்தது டேஸ்ட்டு. உடனே காலியாயிருச்சு இது, அந்தளவுக்கு செம டேஸ்ட்டாக இருந்தது. சப்பாத்திக்கு சரியான டிஷ்ஷுங்க இது, அது ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஸோ இது வந்து அடிக்கடி நம்ம வீட்டில் செய்யும்போது நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் வந்து பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அஜந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பாய்.